ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்ஃப் ஃபீனிங் அப்ளிகேஷன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செல்ஃப் ஃபீனிங் அப்ளிகேஷன் சொல்லலாம், இல்லை ஒரு ரெஃபரல் பைபாஸ்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப்சைட், ஒரு தரமான ஒரு வெப்சைட், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களால் எக்கச்சக்கமாக ஏன் பண்ண முடியும். நீங்கள் உள்ளே வந்தாலே ஒரு 50 ரூபாங்கிறது உங்களுக்கு கேரண்டியாக ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ளே வந்தால் போதும், ஜஸ்ட் உங்கள் கிட்ட அந்த இமெயில் ஐடிஸ் இருந்தால் போதும், நீங்கள் ரெஃபர் பைபாஸ்டுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஐஸ்லாண்ட் ஆப் இந்த மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, உங்ககிட்ட கூகுள் குரோம் இருக்கும், கூகுள் குரோமில் இன்கோகினேட் டேப் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரெஃபரல் பைபாஸ்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ட்ரிக்காக இருக்க போது, ஸோ மஸ்ட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ரெஃபர் ட்ரிக், பக் ட்ரிக், ஸ்கிரிப்ட் ட்ரிக், ஹேக் ட்ரிக், இந்த மாதிரி செல்ஃப் ஃபீனிங் ஆப்பில் ஏதாச்சும் ஒரு பக் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்படி நான் தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஏரிங் பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஸ்டன்ட்டாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஏரிங் லூட்டாக வந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறது இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஏர்னிங் லூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த டெலிகிராமில் சொல்கிறது புரியினாலும் டீட்டெயிலாக வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், மஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த ஆப்பை பற்றி நம்ம ஓரளவு பார்த்துருவோம். ஓகே, இந்த ஆப்பில் வந்து இப்போ என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இந்த ஆப்பில் வந்து நம்ம நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தாலே உங்களுக்கு 20 ரூபா சைன் அப் போனஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியானது தான், ஓகேங்களா? ஸோ 20 ரூபா கொடுத்துறாங்க, அதுவும் இல்லாமல் பெர் ரெஃபலுக்கு 5 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஈஸியாகவே நம்மளால் எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களோட பேடிஎம் நம்பர், அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேடிஎம் வேலெட்டுக்கு தான் இது வந்து சென்ட் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு பேடிஎம் வேலெட் ஐடி, அதாவது அந்த நம்பர் வந்து ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணி உங்களோட மெயின் ஐடியா, ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபேக் அப்படின்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃபர் இண்டியன் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே வந்து அதாவது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஃபர் லிங்க் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாங்க இன்ஸ்டன்ட்டாக கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ இந்த ரெஃபர் பைபாஸ்டுக்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். அதுவும் இல்லாமல் நியூ ஐடி எப்படி போடுறது அப்படிங்கிறது அதில் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அதை கொடுத்து நீங்கள் உள்ளே வாங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள், ஓகே? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படிங்கிறத கொடுங்க, கூகுள் குரோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் இருக்குமா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, மேலே வந்து பாருங்கள், இதில் வந்து கூகுள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேபேக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள், வந்துருச்சா? ஸோ இந்த வெப்சைட்டு தான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெஃபர் பைபாஸ்டிக்கு உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன். ஸோ ரெஃபர் பைபாஸ்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட கோட், அதாவது ரெஃபர் லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக அந்த குரோம்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் வந்துக்கப்புறம் நியூ இன்கோகினேட் டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஸோ மேலே வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நியூ இன்கோகினேட் டேப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் உங்களோட கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோடை காப்பி பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி பேபேக் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுலேயும் கூகுள் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம் பேபேக் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் தான். ஸோ கீழே வந்து பேபேக் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து ரெஃபர் அண்ட் என் 5 அப்படின்றது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் டேப் பண்ணுங்கள். ஸோ ஒரு இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து கேட்டிருப்பீங்களா? ஸோ அவங்களுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்தோடனே உங்களோட ஏதாச்சும் ஒரு ஜிமெயில், அதாவது மெயின் ஐடியை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஜிமெயில்ஸ் எதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த ஜிமெயில்ஸ் வந்து இதில் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஒரு ஜிமெயில்ஸை வந்து இதில் நான் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கொடுத்தோனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஏரோஃப்ளைன் மோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டேப் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏரோஃப்ளைன் மோடை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்னோட வேலெட்டில் இருக்க எவ்வளோ பேலன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே காட்டிடுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ என்னோட வேலெட்டில் இருக்கிறத நான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். 35 ரூபாங்கிறது என்னோட வேலெட்டில் இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து நியூ இன்கமிங் டேப்பில் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்கமிங் டேப்பில் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட இதில் ஏர்ப்ளைன் மோடில் வந்து ஆன் பண்ணுங்கள் இந்த டைமு. ஸோ ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ ஏன் நம்ம ஏர்ப்ளைன் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஏர்ப்ளைன் மோடை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனால, ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செகண்ட்லேயே வந்து அப்படியே ஓடிட்டுருக்கும் இந்த ஐபி அட்ரஸ், இதில் அடுத்து சர்ச் பண்ணுறாங்க அடுத்து சர்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஒரு டைம் நீங்கள் கேப் விட்டாலே போதும், அடுத்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நேம் ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நேம் டைப் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களோட மெயின் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ கீழே வந்துடும், ஓகே வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து ரேண்டமாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஜெண்டர், ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு, அதை கிளிக் அப்படி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களோட மேலே இந்த மேன் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா டாப்பில், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 20 ரூபா அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த 20 ரூபா கிரெடிட் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த ரெஃபர் போனஸ் ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து 20 ரூபா கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் ஐடியை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், லைவாகவே நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ 40 ரூபா நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஸோ வேறு லெவல் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 50 ரூபா தான் மினிமம் விட்றா. ஸோ அதாவது ஈஸியாகவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ரீடீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரீடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸில் வரும், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மினிமம் 70 ரூபா வந்து உங்களுக்கு வேலெட்டுக்கு ரெக்கவர் பண்ண தேவை. ஸோ நீங்கள் வந்து 20 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாங்க. ஸோ 50 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான், ஓகேவா? ஸோ 70 ரூபா வந்தோடனே நீங்கள் வந்து ஈஸியாக விட்ரா போடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 ஐடிஸ், ஓகேங்களா? ஸோ 10 ஐடிஸ்னால் 50 ரூபா, ஓகேங்களா? 10 ஐடிஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் கீழே ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து இதை அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவான பேமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு 1 டேக்குள்ளேயே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளோட நண்பர் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ அவர் வந்து பாருங்கள் 50 50 50 இந்த மாதிரி பேமெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் வேறு லெவல் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஸோ உங்களுக்கு வந்து அகைன் இது புரியல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு திருப்பவும் நான் பண்ணி கட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கு, அதாவது உங்களோட ரெஃபர் லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இன்கமிங்னே டேப் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்கமிங்னே டேப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் வந்துட்டு நியூ இன்கமிங் டேப் அப்படிங்கிறத போங்க. ஸோ போயாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் கூகுள் குரோம்குள்ளே போய்க்கணும். இப்போ மேலே கூகுள் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேபேக் அப்படின்னு சர்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கூகுள் அப்படிங்கிற சர்ச் பண்ணணும். ஸோ எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஓகே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பேபேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள், டாப்லேயே இருக்கும். ஸோ அதை தான் கிளிக் பண்ணோம். ஸோ இதில் வந்து ரெஃபர் அண்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து ஏர்ப்ளைன் மோட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர், கரெக்டாக பண்ணுங்கள். வேலிட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 5 ரூபீஸுங்கிறது கிரெடிட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ வந்து லாகின் வித் கூகுள் அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஜிமெயிலை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃபேக் இமெயில் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேத்துக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, மோர் வேட்டிவ்ஸ் வெரிஃபை அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டேப் எஸ் 2 அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ அதில் வந்து டேப் எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வரல அப்படின்னா மறுபடியும் மோர் வேஸ் டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு யுவர் ஃபோன் ஆர் டேப்லெட் அப்படின்னு செக்யூரிட்டி கோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பாங்க. செட்டிங்ஸ் போங்க, கூகுள் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணினா செக்யூரிட்டி டேப் அப்படின்னு ஸ்க்ரால் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 4-5 இது போட்டிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணணும். இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பண்ணணும்னா செக்யூரிட்டி டேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு அதில் சில கோட்ஸ் இருக்கும். இந்த இமெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கோட் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி அதில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து சில டைம் நம்ம ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணாலே போதும்,
இப்போ நம்ம உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். ஸோ மேலே செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போனோன்னே கூகுள் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டு, நான் வந்து பர்சனல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் வந்தோடனே நீங்கள் வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டேப் அப்படின்ட்டு இருக்கும். இந்த செக்யூரிட்டி டேப் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இதெல்லாமே காட்டும், ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டுருந்தோம்னா செக்யூரிட்டி கோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டி கோடு இதில் காட்டும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்னோட அக்கௌண்ட்டோட இது கோடு வந்து இதில் காட்டும், இப்போ எனக்கு காட்டலை. ஸோ அதனால் இப்போ எனக்கு தேவையும் இல்லை, ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்படியே பேக் வந்துட்டு போனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அகைன் வந்து இதை பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, திரும்பவும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்துச்சுன்னா அகைன் திரும்பவும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நேம் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு நியூ ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அதே மாதிரி தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 நம்பர் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். தமிழ்நாடு அப்படிங்கிறது கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ரேண்டமாக. கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மேல், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. இந்த மேன் சிம்பிள் மாதிரி மேலே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 20 ரூபா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் வேலெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். மெயின் வேலெட் நமக்கு வந்து இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து 45 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்ஸு, வேறு லெவல் இன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், அன்லிமிட்டடாக உங்களால் ஏன் பண்ண முடியும். 50 ரூபாங்கிறது கேரண்டியான ஒரு அமௌண்ட், ஓகேங்களா? ஷியூரிட்டியாக உங்களுக்கு வந்து 50 ரூபாங்கிறது சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 hoursில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 24 hours, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 1 or 2 hoursிலே வரல அப்படின்னாலும் 1 day வெயிட் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் 100% ஷியூராக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருவாங்க, ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஒரு ட்ரிக்கு, மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிக் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ 50 ரூபாங்கிறது நம்மளோட பேடிஎம் வாலெட்டு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ பேடிஎம் வாலெட்டில் சொல்லுங்கள் ப்ரோ, எல்லாமே பேங்க்லேயே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பேடிஎம் வாலெட்டில் ஏர்ன் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான உங்கள் ஆப் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட்டுங்கிறது 100% ஷியூரிட்டியான பேமெண்ட், ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஏர்னிங் ட்ரிக்ஸ், ஹேக் ட்ரிக்ஸ், செல்ஃப் ஏர்னிங் ட்ரிக்ஸ், பக் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்மளோட சேனலில் மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்டடாக இருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரிக் வந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து திருப்ப ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய். சொல்ல மறந்துட்டால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியலனாலும் என்ன வந்து டெலிகிராமில் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபுல்லாமே டீட்டெயிலாக புரிய வச்சுருக்கேன், ஓகேங்களா? சரி, ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு திருப்ப ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.